ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் மேஜிக் வித் லாஜிக். நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொடர் வைப்பு திட்டம், ரெக்கரிங் டெபாசிட். இந்த வீடியோல ஆர்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம நிரந்தர வைப்பு திட்டம், அதாவது பிக்ஸ்டு டெபாசிட் சம்ஸ் பாத்துருக்கோம், ஓகேங்களா? நீங்க பாக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது பாருங்க. சோ வாங்க, இன்னைக்கு இந்த டாபிக் குள்ள போறோம், தொடர் வைப்பு திட்டம். தொடர் வைப்பு திட்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ ஒவ்வொரு மாசமும் அவரால் முடிஞ்ச அமௌண்ட் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ டெபாசிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு மாசமும் டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து 2 வருஷம் 5 வருஷம் அவரால் எத்தனை வருஷம் முடியுதோ அத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணலாம். சோ அப்படி டெபாசிட் பண்றப்போ, இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் அந்த அமௌண்ட் திரும்ப வாங்குறாரு அப்படின்னா, அப்போ அந்த போஸ்ட் ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் அவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி வட்டி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அவருடைய அசல் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து அவருக்கு மொத்த தொகையை கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? சோ டெபாசிட் பண்ற அமௌண்ட் எப்பயும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க, ரைட்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா, மொத்த தொகை ஈக்குவல் டு பிஎன் பிளஸ் பிஎன்ஆர் பை 100, ரைட்டுங்களா? பிஎன் பிளஸ் பிஎன்ஆர் பை 100. பிங்கிறது அசல், என்ங்கிறது நம்பர் ஆஃப் மந்த்ஸ். அதாவது ஏன் இந்த இடத்துல என் வந்து மந்தா எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவர் டெபாசிட் பண்ற அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணுவாருன்னு சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் டெபாசிட் பண்ணுவாங்க. சோ அப்போ பி இன்ட்டு என் பிளஸ் பிஎன்ஆர் பை 100ங்கிறது இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இந்த எண்ணுக்கு இந்த எண்ணு டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த எண் பாத்தீங்க அப்படின்னா, சோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணுக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த எண்ணுக்கு என்ன ஃபார்முலானா, என் ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு என் இன்ட்டு என் பிளஸ் 1/2, ரைட்? சோ இதை மறந்துருங்க, இதை மட்டும் பாருங்க. என்ன பிளஸ் 1/2 அப்படிங்கறது நீங்க ஆல்ரெடி எண்ணியல பாத்துருப்போம். என்னது? இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா? முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. உதாரணத்துக்கு இப்ப ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்போ மொதல் மாசத்துல இருந்து 5 வருஷத்துக்கு மொத்தம் 60 மாசம். அப்போ ஒவ்வொரு மாசமும் டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ சம்மு ஒரு மாசம் மொதல் மாசத்துல இருந்து 60 மாசம் வரைக்கும் அந்த கூடுதலுக்கு தான் இந்த ஃபார்முலா, ரைட்? பட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன், தனிவெட்டி நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். சோ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. சோ அதனால மறுபடியும் இதை நாம என்ன பண்ணணும், வருடமா மாத்தணும். அதனாலதான் 12 வெயிட் பண்ணிருக்கோம், ரைட்டுங்களா? சோ இதுதான் தொடர் வைப்பு திட்டத்துக்கான ஃபார்முலா. பிஎன் இந்த எண்ணுங்கிறது மாதத்துல இருக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டெபாசிட் பண்றாரு, எத்தனை மாசம் டெபாசிட் பண்ற, ரெண்டையும் கால்குலேட் பண்ணா மொத்தமா அவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காருன்னு தெரியும். இது அதுக்கான இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இம்ரான் ஓர் அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ₹400 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காணவும், ரைட்? சோ இம்ரானுங்கிறவர் ஒவ்வொரு மாசமும் போஸ்ட் ஆபீஸ்ல 400 ரூபா வந்து டெபாசிட் பண்றாரு. அவருக்கு வந்து எவ்வளவு வட்டி தராங்க அப்படின்னா 12% வட்டி தராங்க. எத்தனை வருஷம் செலுத்திருக்காருன்னா 2 வருஷம், ரைட்? சோ நம்ம எண் வந்து மாதத்துல இருக்கணும். சோ இந்த 2 வருஷத்துக்கு மாதமா மாத்திக்கலாம். 1 வருஷத்துக்கு 12 மாசம், அப்ப 2 வருஷத்துக்கு 24 மாசம், 24 மந்த்ஸ், ரைட்? நெக்ஸ்ட், இதுக்கு நம்ம என் வேணும் இல்லையா, அதையும் கால்குலேட் பண்ணிடலாம். சோ பாருங்க, என்னைக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், 1/12 இன்ட்டு என், என்னோட வேல்யூ இங்க என்ன, 24. சோ 24 இன்ட்டு என் பிளஸ் 1, அப்ப 24 + 1 25 டிவைடட் பை 2. சோ பாருங்க, 12 ஒன் டைம், இது 2 டைம்ஸ், 2 கேன்சல். சோ இப்ப என்ங்கிறது 25 இயர்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஆண்டுகள்ல மாத்தணும், ஓகேங்களா? ஏன் ஆண்டா மாத்தணும், ஏன்னா வட்டி வீதம் எப்பயுமே வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, ரைட்? சோ பாருங்க, பிரின்சிபல், பிரின்சிபல் எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. எத்தனை மாசம் டெபாசிட் பண்ணிருக்காருன்னா 2 வருஷம், 2 வருஷங்கிறது மாதமா கன்வெர்ட் பண்ணா 24 மாசம் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். இது வந்து இது ரெண்டையும் பேருக்குனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், மொத்தமா அவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காரு 2 வருஷத்துலங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய், 2 வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும், அதுக்கான வட்டி கண்டுபிடிக்கலாம். சோ ஒவ்வொரு மாசமும் 400 ரூபாய் டெபாசிட் பண்றாரு, என் வந்து எவ்வளவு, 25 இயர்ஸ், ஆண்டா மாத்திக்கிட்டோம். சோ இன்ட்டு 1 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 12% டிவைடட் பை 100, ரைட்டுங்களா? சோ பாருங்க, 25 ஒரு தடவை, 4 தடவை, 4 ஒரு தடவை, 100 தடவை, ரைட்? சோ ரெண்டி பெருக்கலாம், 4 × 4 = 16, மீதி 1, 4 × 8, 8 + 1 = 9, 2 0 = 2 0. சோ அப்ப அவர் மொத்தமா எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காரு, 9600 ரூபாய் பிளஸ் அதுக்கான வட்டி எவ்வளவு பாருங்க. சோ 100 × 12, சோ 1200. இது ரெண்டையும் கூட்டினா முடிஞ்சுதா, ரைட்? சோ அப்போ 0 0 6 + 2 8 9 + 1 10. சோ அப்போ அவருக்கு மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, சோ 10800 ரூபாய் கிடைக்கும்,
ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? சோ பாருங்க, ஒரு மாசத்துக்கு இம்ரான் வந்து 400 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. அவருக்கு வந்து அந்த வங்கி அந்த போஸ்ட் ஆபீஸ் வந்து 12% வட்டி தராங்க. சோ என் வந்து 2 வருஷம், 2 வருஷத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் 2 வருஷமா டெபாசிட் பண்ணிட்டு வர்றாரு, ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய். அப்போ அவர் மொத்தமா டெபாசிட் பண்ற அமௌண்ட் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். PNTN மாதமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. சோ 9600 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காரு. அதுக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்குதுன்னா 1200 ரூபாய். சோ அப்ப மொத்தமா அவருக்கு 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்னா 10800 ரூபாய், ரைட்டுங்களா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விஷால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் ரூபாய் 13830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன? ரைட். சோ பாருங்க, ஒவ்வொரு மாசமும் விஷாலங்கிறவர் 200 ரூபாய் வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்றாரு. அவருக்கு 5 வருஷம் கழிச்சு மொத்த அமௌண்டா 13830 ரூபாய் அவர் கைக்கு கிடைக்குது. இப்போ க்வெஸ்சன் என்ன, வட்டி வீதம் என்ன? அப்பனா போஸ்ட் ஆபீஸ் வந்து அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன், ரைட்? சோ போன க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் டிஃபரன்ஸ் என்ன, போன க்வெஸ்சன்ல மொத்த தொகையை கேட்டாங்க, இந்த க்வெஸ்சன்ல வட்டி வீதம் கேட்கறாங்க, ரைட்? சோ பாருங்க, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணை வந்து மாதமா மாத்திக்கலாம். ஏன் மாதமா மாத்தணும்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் வந்து அவங்க என்ன பண்றாரு, டெபாசிட் பண்றாரு, ஒவ்வொரு மாசமும் டெபாசிட் பண்றாரு. அப்ப மொத்தமா எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காருன்னு தெரியணும் அப்படின்னா, மொத்தம் எத்தனை மாசம் டெபாசிட் பண்ணிருக்காருன்னு தெரியணும். 5 வருஷம், 1 வருஷத்துக்கு 12 மாசம், 5 வருஷத்துக்கு 5 12 60 மாசம், ரைட்? அப்ப 60 மாசம் டெபாசிட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம், ரைட்? அடுத்தது நமக்கு கேபிட்டல் எண் வேணும் இல்லையா, சோ அதையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கேபிட்டல் எண் ஃபார்ம் என்ன, 1/12, ஓகேங்களா? ஏன் 1/12 ஆல் வகுக்கிறோம், ஏன்னா ஆர் வந்து வட்டி வீதம், எப்பயுமே வருடத்திற்கு இருக்கும். சோ வருடமா மாத்துறதுக்காக 1/12. அதே மாதிரி எத்தனை மாசம், ஒவ்வொரு மாதம் மொத மாசத்துல இருந்து 60 மாசம் வரைக்கும் கன்டினியூஸா. சோ அதனால n×n+1/2 அப்படிங்கிற ஃபார்முல யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? சோ அப்போ 1/12 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன, 60 இன்ட்டு 60+1 61/2, ரைட்டுங்களா? சோ 12 1 டைம் 5 டைம்ஸ், ஓகேங்களா? சோ 61 × 5, சோ 5 30/2, சோ 305/2. இதை கேன்சல் பண்ணுவோம்னா அப்படியே வச்சுக்கோங்க, 3 305/2 இயர்ஸ், ஓகேங்களா? இது நம்ம கேன்சல் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம், ரைட்? இப்ப இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணலாமா, ரைட்? ஏவோட வேல்யூ எவ்வளோ, 13830, இதுதான் மொத்த தொகை 5 வருஷம் கழிச்சு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? சோ அசல் ஒவ்வொரு மாசமும் அவர் எவ்வளவு டெபாசிட் பண்றாருன்னா 200 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. எத்தனை மாசம் இதே மாதிரி டெபாசிட் பண்றாருன்னா 60 மாசத்துக்கு. அப்ப இதை கால்குலேட் பண்ணா மொத்த தொகை கிடைச்சிடும். அதுக்கான வட்டி கண்டுபிடிக்கணும். சோ PNR/100, சோ பி வந்து 200, என் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 305/2, ஓகேங்களா? ஆர் அது நமக்கு தெரியாது, R/100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? ரைட். சோ பாருங்க, சோ 13830 ரெண்டையும் பெருக்கிக்கலாம், 6×12, ஓகேங்களா? சோ 30, அப்போ 12000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய்னா 60 மாசத்துக்கு 12000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காரு, ரைட்? நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். பாருங்க, 2×100 = 200, 200×200 கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ பேலன்சிங் என்ன இருக்குன்னா 305×6, ரைட்? சோ பாருங்க, இந்த சைடு இந்த பிளஸ் 12000ங்கிறது இந்த சைடு வந்து என்ன ஆகும், மைனஸா மாறும். சோ 13830 − 12000, ரைட்டுங்களா? ஈக்குவல் டு 305×6, ரைட்? சோ 13830ல 12000 போயிடுச்சு, மீதி எவ்வளவு இருக்கும், சோ 1830 இருக்கும், 1830, ரைட்? ஈக்குவல் டு 305×6. இப்ப நம்ம 6 தான் தேவை. சோ மல்டிபிள் இன் சைடு வந்தா டிவிஷன். சோ 305 ஒரு தடவை, இது 6 தடவை. சோ R = 6%, ரைட்டுங்களா? சோ அப்ப வட்டி வீதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, வருஷத்துக்கு 6% கொடுத்திருக்காங்க, ரைட்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஞாபகம் எப்படி அப்படின்னா, நமக்கு எப்பயுமே மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்ன, அசல் பிளஸ் வட்டி, ரைட்டுங்களா? சோ அசல் அசல் ஏன் அந்த இடத்துல எண் வந்திருக்கு அப்படின்னா, இங்க அசல் வந்து ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் வந்து டெபாசிட் பண்றாங்க, ஓகேங்களா? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா எத்தனை மாசம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். அது ரெண்டையும் பேருக்குனா உங்களுக்கு மொத்த அசல் தெரிஞ்சுது, அதனாலதான் PN. பிளஸ் இது இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும், PNR/100. இந்த எண் மாதத்துல இருக்கணும், இந்த எண் வந்து வருடத்துல இருக்கணும். ஏன் இது வருடம்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வருடத்துக்கு தான் இருக்கும், அதனால வருடமா மாத்ததுக்காக தான் 1/12×n×n+1/2 ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான், ரைட்? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்ஸ் ஐ மீன் தொடர் வைப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. எக்ஸசைஸ்ல ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் ஒன்று நான் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரைட்டுங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இஎம்ஐ பத்தி பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்த வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன், பை.